வெற்றி தோல்வி வந்து வந்து போகும், முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். டூ திங்ஸ் வில் டிஃபைன் யூன்னு சொல்லுவாங்க. ஒன் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், யுவர் ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையாக பழகுவாங்க, அன்பாக இருந்தால் பழகிற 10 பேர் கூட உண்மையாக இருப்பாங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க, அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்கள் நீங்களாகவே வாங்க, யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க. வெற்றி 2 மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும், தோல்வி 2 மடங்கு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் எல்லோரும் மறுபடியும் ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. கிடைச்ச வண்டியில் ஏறி நினச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். எல்லாருக்குமே லைஃப்பில் முன்னுக்கு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. எதையோ எதிர்பார்த்து உதவி செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திருப்பி செஞ்சாலே போதும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் ஒன்று செய்யணும். நமக்காக எதையும் விட்டு கொடுக்குற நம்மளுடைய உறவுகள், எதுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காத நம்ம நண்பர்கள், இந்த ரெண்டு அன்பு இருந்துட்டாலே போதும், அவ்வளோதான் முடிஞ்சு. Kill them with your success, bury them with your smile. கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை தாங்குகிற தலை கனமாக இருக்கக்கூடாதுன்றதில்